ஊரடங்கு காலத்திலும் ஆசிரியர்கள் டிஜிட்டல் முறையில் கற்பித்தல் திறனை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பை மத்திய அரசு உருவாக்கி தடையில்லா கல்விக்கு வகை செய்துள்ளது. கல்வி மேம்பாட்டிற்கு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மத்திய அரசு பல்கலைக்கழக மானியக் குழுவின் மூலம் அனைத்து பல்கலைக்கழகங்களும் டிஜிட்டல் மயமாக்கல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நிதி உதவிகளை வழங்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் டிஜிட்டல் தொழில்நுட்பம் சார்ந்து கற்பித்தல் திறனை மேம்படுத்த 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன் மூலம் சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர்கள் பயனடைந்துள்ளதாக இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சுப்பிரமணிய பாரதி கூறுகிறார். இந்த ஆராய்ச்சி அடிப்படை நோக்கமே கிட்டத்தட்ட இணைவு பெற்ற கல்லூரிகளில் இருக்க ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுப்பதன் மூலமாக பயிற்சிக்கு முன்னால் அவங்களுடைய அந்த கம்பிடன்ஸ் லெவல் என்ன, பயிற்சிக்கு பிறகு அவங்களுடைய கம்பிடன்ஸ் லெவல் என்ன அப்படின்னு அசஸ் பண்ணி இதை ஒரு மாடலாகவே டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பெரியார் பல்கலைக்கழகம் மேற்கொள்கிறதுக்கு. ஸோ அதன்படியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இங்கே எல்லாமே இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் வேரியஸ் இ கண்டென்ட் காம்போனன்ட், ஒரு இ கண்டென்ட் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன காம்போனண்ட் தேவையோ அந்த அத்தனை விஷயங்களையும் இங்கே ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இங்கே நாங்கள் ட்ரைனிங் வந்து முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். வகுப்பறையில் மாணவர்களுக்கு நேரடியாக கற்பிப்பதைப் போலவே இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வாயிலாகவும் கற்பிக்க முடிகிறது என்று பேராசிரியர் சுதா குறிப்பிடுகிறார். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறையா வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் லேர்னிங், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வேரியஸ் அவென்யூஸில் போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இங்கே பெரியார் யூனிவர்சிட்டியில் ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் வந்து சாங்ஷன் ஆயிருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் மூலிமா டீச்சர்ஸ்க்கெல்லாம் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது வந்து இட் இஸ் த நீட் ஆஃப் தி ஆர்ன்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் நாங்கள் லேர்ன் இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு ஃபியூவாக தான் நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் டீப்பாக நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அந்த டீச்சிங் இன்னும் கொஞ்சம் பெட்டர் மெத்தடில் வெல் டிஃபைண்டாக வெல் ரிஃபைண்டாக கொடுக்கறதுக்கு இந்த பெரியார் யூனிவர்சிட்டி ஹேஸ் மேட் அ வெரி பிக் இனிஷியேட்டிவ். தேங்க்யூ. உயர்கல்வியில் மாற்றங்கள் ஏற்படும் சூழலில் தொழில்நுட்பம் சார்ந்த இந்த கற்பித்தல் நடைமுறை மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்துள்ளது என்று பேராசிரியர் குழந்தைவேல் தெரிவித்தார். கிடைத்து விட்டார் அவர்களுக்கு. அவர்கள் வருங்காலத்தில் இ கண்டென்ட் ப்ரிப்பேர் செய்ய முடியும். அதே போல் வீடியோ லெக்சர் ப்ரிப்பேர் பண்ணி யூடியூப் அல்லது அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டால் மாணவர்கள் தங்கு தடையின்றி படிக்க முடியும். இந்த பேண்டமிக்கினால் உயர்கல்வியில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட்டுள்ளது. அந்த திருப்புமுனை இன்னும் சில வருடங்களுக்கு நன்றாக போகும், ஒரு வித்தியாசமான கற்றல் முறை உருவாகும் என்று நம்புகிறோம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.